Hello friends, welcome to Homemaker Spot. இன்னைக்கு நம்ம Homemaker Spotல ரொம்பவே சுவையான சவ் சவ் கூட்டு எப்படி செய்யறதுன்னு நாம பார்க்க போறோம். இது பெங்களூர் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த சவ் சவ்ல ரொம்பவே அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம தினமும் சாப்பிடுற சாப்பாடு தான் நம்மளோட ஹெல்த் முடிவு பண்ணுது. அதனால முடிஞ்ச அளவு ஹெல்த்தியான காய்கறிகளை கீரைகளை நம்ம சாப்பிடலாம். நம்ம சேனல்ல நம்ம போடுற எல்லா வீடியோஸுமே ஏதாவது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய காய்கறி கீரை இல்லைன்னா மீட் வகையாக தான் இருக்கும். அந்த வகையில் ஹை பிளட் ப்ரெஷர் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த சவ் சவ்வில் இன்றைக்கி நம்ம கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இதே மாதிரி ஹெல்த்தி அண்ட் ரொம்பவே டேஸ்டியான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சவ் சவ் கூட்டு செய்கிறதுக்காக நான் ஒரு சவ் சவ் எடுத்திருக்கேன். இதை மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கூட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு கடைய தான் போகிறோம். அதனால் ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் நார்மலாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சவ் சவ் சீக்கிரமாகவே நல்லா வெந்துடும். சின்ன கப்பால் ஒரு அரை கப் அளவு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பால் அரை கப் அளவு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போது பாசி பருப்பு துவரம் பருப்பு ரெண்டுத்தையும் ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட வெங்காயம், தக்காளி, பூண்டு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துடலாம். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடுறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க சவ் சவ் சேர்த்துடலாம். இப்போ காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். நான் பெரிய கிளாஸால 2 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது குக்கர் மூடிட்டு விசில் வச்சு ஒரு 4 விசில் வர அளவுக்கு விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நான் குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்ம வச்சுருந்த தண்ணி கரெக்டாக இருந்திருக்கு. பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இது கூட கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். இப்போது ஒரு மத்து இல்லைன்னா கரண்டி வச்சு பருப்பு காய் எல்லாமே நல்லா மசிச்சிடலாம். இப்போ பாருங்கள், பருப்பு காய் எல்லாமே நான் இந்த அளவு மசிச்சு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. ஆனால் நம்ம மசித்ததுக்கப்புறம் ஏற்கனவே இவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போது உங்களுக்கு கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தாளிப்பு சேர்த்துடலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் தாளித்து நான் இதில் சேர்த்துடுறேன். இப்போது தாளிப்பு சேர்த்ததும் இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கூட்டு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடுறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இன்னும் கொதிக்க விட்டுறலாம். கூட்டு செய்யும்போது நம்ம கருவேப்பிலையை தாளித்து போடுறதுக்கு பதிலாக கொதிக்கும் போது போட்டால் இன்னும் வாசனை சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சவ் சவ் கூட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் இதை வேற ஒரு பவுலில் மாற்றிடுறேன். பாருங்கள், நான் இந்த அளவு நல்லா திக்காக எடுத்திருக்கேன் கூட்டு. இந்த சவ் சவ் கூட்டு சுட சுட சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும். அதை விட இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாமும் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சப்பாத்தி கூட இந்த சவ் சவ் கூட்டு சாப்பிடும்போது சப்பாத்தி அண்ட் டால் காம்பினேஷன் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான இந்த சவ் சவ் கூட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.